ஹர்ஷருடைய படை நிர்வாகம் எப்படி இருந்தது பாருங்கள். இராணுவத்தில் நேரடியாக ஹர்ஷரே வந்து கவனம் செலுத்தினாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இல்லை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படைன்னு முப்படை இருந்தது ஹர்ஷருடைய இராணுவத்தில். குறிப்பாக ஹர்ஷருடைய படைகள் எடுத்துக்கிட்டோன்னா சதுரங்கமாக பிரிச்சிருப்பார், அதாவது நான்கு பிரிவுகளாக பிரிச்சிருப்பார். மூன்று படை இருந்தது, நான்கு பிரிவுகளாக பிரிச்சிருப்பார். ஹர்ஷர் ஆட்சி காலத்தில் குதிரைகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டதாம். சாதாரண படை வீரர்கள், சாடர் பாடர் என அழைக்கப்பட்ட படை வீரர்கள் யார் ஆட்சி காலத்தில்னு கேட்டால், ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தினுடைய படை வீரர்கள் தான் சாடர் பாடர் என்ற படை வீரர்கள். ஹர்ஷருடைய குதிரைப்படை அதிகாரிக்கு என்ன தெரியுமா பேர்? பிரகதீஸ்வரர். இந்த பிரகதீஸ்வரர் என்ற பெயர் எங்கே படிக்கிறீங்கன்னா குதிரைப்படை அதிகாரிக்கு படிக்கிறீங்க. யாருடைய குதிரைப்படை அதிகாரினா ஹர்ஷர் காலத்தில் இருந்த அந்த குதிரைப்படை அதிகாரிக்கு பேர் தான் பிரகதீஸ்வரர். ஹர்ஷருடைய காலாட்படை அதிகாரிகளுக்கு என்ன பெயர்னு கேட்டால் பாலதிக்ரிதர். பாலதிக்ரிதர், மகாபால திக்ரிதர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விதமாக காலா, ரெண்டு கால் இருக்குதா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலதிக்ரிதர், மகாபால திக்ரிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருமே ஹர்ஷர் காலத்தில் இருந்த அதிகாரிகள் தான், காலாட்படை அதிகாரிகள் தான். யுவான் சுவாங்கோடைய குறிப்பு சிலது ஹர்ஷரை பற்றி சொல்லுது பாருங்கள். படைப்பிரிவை பற்றி சொல்லியிருக்கிறார் யுவான் சுவாங். ஹர்ஷரினுடைய படைப்பிரிவு நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும், சதுரங்கமாக பிரிக்கப்பட்டிருக்கும் என்று யுவான் சுவாங்கே சொல்கிறாரு. ஒவ்வொரு படைப்பிரிவினுடைய பலமும் சரி, படைக்கு ஆள் எடுக்கிற முறையும் சரி, எப்படி வந்து சிவாஜி வந்து படைக்கு ஆள் எடுக்கும்போது நேரடியாக அவரே தேர்ந்தெடுப்பாரோ அந்த மாதிரி ஹர்ஷர் வந்து இங்கே படைகளுக்கு ஆள் எடுக்கும்போது அவரே நேரடியாக தேர்ந்தெடுத்துருக்கிறார். படை வீரர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம் இருக்கிறதே அந்த ஊதியமும் அதிகமாக கொடுத்துருக்கிறாரு. இந்த விவரங்களை எல்லாத்தையுமே யுவான் சுவாங் அவருடைய குறிப்பில் சொல்லியிருக்கிறார். ஹர்ஷரை பற்றி, ஹர்ஷருடைய இராணுவத்தை பற்றி, படைப்பிரிவை பற்றி இதெல்லாம் யுவான் சுவாங்குடைய குறிப்பு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹர்ஷருடைய பேரரசின் பிரிவுகள் பாருங்கள். ஹர்ஷரது பேரரசு பல மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இந்த மாகாணங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளோன்றது சரியாக தெரியல. ஆனால் ஒவ்வொரு மாகாணமும் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா புத்திகளாக பிரிச்சிருக்காங்க. இந்த புக்திங்கிற விஷயம் குப்தர் காலத்துலேயும் புக்தின்னு பிரிச்சிருப்பீங்க, குப்தி அல்லது தேசம்னு சொல்லுவாங்க, அது மாகாணத்தை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹர்ஷர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு பங்கு மேலே போய் மாகாணத்தை போய் இங்கே புக்திகளாக பிரிச்சுக்கிறாரு. புக்தியை வந்து அடுத்ததாக விஷயா, விஷயானா மாவட்டம்னு சொல்லணும், விஷயாவாக பிரிச்சிருக்காரு. இந்த விஷயா அடுத்த நிலை பாருங்கள், முதல் நிலை வந்து மாகாணம், ரெண்டாவது நிலை வந்து பல புத்திகள், பல புத்திகள் வந்து மூன்றாவதாக விஷயங்களாக பிரிஞ்சிருக்கு. விஷயங்கள்னால் மாவட்டங்கள்னு பேர். அடுத்தது நான்காவது நிலைக்கு வாங்க. இந்த மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நான்காவது நிலையாக அந்த பாதுகாக்களாகவும், பாதுகாக்களை வந்து ஐந்தாவது நிலையில் வச்சு கிராமங்களாகவும் நிர்வாகம் செஞ்சுருக்கிறாரு. இந்த ஐந்து பகுதியாக பிரிச்சுக்கோங்க ஹர்ஷர் காலத்தில். குப்தர் காலத்தில் இந்த ரெண்டு பேரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று புத்தி, புத்திக்கு வந்து தேசம்னு சொல்லுவானுங்க குப்தர்கள். அதே போல் விஷயங்கள்னால் மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து குப்தர் காலத்திலே படிச்சிருப்பீங்க, அதை ஃபாலோ பண்ணி இருக்குது. ஆனால் இங்கே ஐந்து படிநிலையாக இருக்குது, அங்கே வந்து வெறும் மூன்றே மூன்று படிநிலை மட்டும்தான் குப்தர் காலத்தில் இருக்கும். இங்கே உள்ளாட்சி நிர்வாகம், கிராமத்தில் உள்ளாட்சி நிர்வாகத்தை மேற்கொண்ட அதிகாரிகளை பற்றி பலர் குறித்து இந்த ஹர்ஷ சரிதம் இருக்கு இல்லையா, பானர் எழுதி அந்த ஹர்ஷ சரிதம் வந்து குறிப்பிடுகிறது. அப்போ உள்ளாட்சி நிர்வாகத்தை பற்றி, ஹர்ஷருடைய காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹர்ஷ சரிதம் படித்தாலே தெரிஞ்சுக்கலாம், புரியுதா? இப்போது உத்தரமேரூர் கல்வெட்டு என்ன பண்ணுது, சோழர்களினுடைய உள்ளாட்சி நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. அதே போல் பாண்டியர்களுக்கு எடுத்தால் மானூர்னு ஒரு இடத்துல படிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி இங்கே ஹர்ஷருடைய உள்ளாட்சி நிர்வாகத்தை படித்தாக்க ஹர்ஷ சரிதம் படித்தால் உள்ளாட்சி நிர்வாகம், ஹர்ஷருடைய உள்ளாட்சி நிர்வாகம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹர்ஷ சரிதம் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஹர்ஷ சரிதம் பட்டங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த நூலின் வழியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டங்கள், என்னென்ன பட்டங்கள் வந்து ஹர்ஷர் காலத்தில் இருந்ததுன்னு சொல்லி இந்த பட்டங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹர்ஷ சரிதம் படித்தால். பட்டங்கள் தெரியுது, அவங்களுடைய அதிகாரங்கள் என்னங்கிறத சரியாக தெரிஞ்சிக்க முடியல, அது ஒரு டிராபேக் இதை படிக்கும்பொழுது. இங்கே உதாரணமே எடுத்துக்கோங்களேன், எடுத்துக்காட்டே கொடுத்துருக்காங்க. அந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டு அந்த அதிகாரிகள் பேர் பாருங்கள், போகபதின்னு ஒருத்தர், ஆயுக்தான்னு ஒரு அதிகாரி, பிரதிபாலக புருஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி. இந்த அதிகாரிகள் எல்லாருமே உள்ளாட்சி நிர்வாகத்தை கவனித்து கொண்ட அதிகாரிகளுடைய பட்டப்பெயர்கள் தான், பட்டங்கள் தான் இது எல்லாமே. ஒன்று வந்து போகபதி, ரெண்டாவது ஆயுக்தா, மூன்றாவது
பிரதிபாலக புருஷா. இந்த மூன்று பட்டங்களுமே உள்ளாட்சி நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள் தான். ஆனால் இந்த இடத்துல அவர்களுடைய பணிகள் என்னன்றதை குறித்து எந்த விஷயமும் குறிப்பிட்டு சொல்லலை. இது ஒரு விஷயம் மட்டும் இந்த ஹர்ஷ சரிதத்தில் டிராபேக், இது மட்டும்தான் குறைபாடாக இருக்குது. ஹர்ஷர் காலத்தில் இருந்த நகரங்கள் சிறு நகரங்களை பற்றி செய்திகள். இந்தியாவில் நகரங்கள் சிறு நகரங்கள் கிராமங்கள் ஆகியவற்றினுடைய அமைப்பு, அழகியல், பாதுகாப்பு நடைமுறைகள் ஆகியவை பற்றி எல்லாத்தையும் யுவான் சுவாங்குடைய குறிப்பு மூலயமா, அவருடைய நூல் தான் சியூகி, அந்த சியூகி மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சியூகி மூலயமா அவர் யுவான் சுவாங் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. யுவான் சுவாங் சொல்கிறார் பாருங்கள், ஹர்ஷருடைய பேரரசு சீனாவை போன்ற எண்ணற்ற கிராமங்கள் இருந்தது, எண்ணற்ற சிறு நகரங்கள் பெருநகரங்கள் எல்லாம் நிறையா இருந்திருக்குது அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, குப்தர்கள் வாழ்ந்த வரைக்கும் பாடலிபுத்திரம் வந்து மிகப்பெரிய நகரமாக இருந்ததா, ஹர்ஷர் வந்ததுக்கப்புறம் தலைநகரம் எதுவாகிடுச்சு, கண்ணோஜி ஆயிடுச்சா, தானேஸ்வரத்துலேருந்து கண்ணோஜிக்கு தலைநகரத்தை மாற்றுவார் ஹர்ஷர்னு படிச்சிங்க. அப்போது கண்ணோஜிங்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா மிகவும் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தது, பாடலிபுத்திரம் தனது செல்வாக்கை இழந்து விட்டதுன்னு சொல்லி யுவான் சுவாங் அவருடைய குறிப்பில் சொல்கிறாரு. ஹர்ஷர் ஆட்சி காலத்தில் கண்ணோஜி நகரம் தான் மிகவும் செல்வாக்கான நகரமாக இருந்தது, பாடலிபுத்திரம் செல்வாக்கை இழந்த நகரமாக காணப்பட்டதுன்னு சொல்கிறாரு. சரி சொல்லட்டும், கண்ணோஜி இடம் இருக்கு இல்லையா, கண்ணோஜியில் கம்பீரமான தோற்றம் கொண்ட கட்டிடங்கள் இருந்தது, அழகிய பூங்காக்கள் அமைச்சிருந்தாங்க, அரிய பொருட்களினுடைய இருப்பிடமாக அதாவது அருங்காட்சியகமாக அந்த கண்ணோஜி அருங்காட்சியகமாகவும் இருந்திருக்குது. அங்கு கண்ணோஜியில் வாழ்ந்த மனிதர்களினுடைய பொலிவான தோற்றம், கண்ணோஜியில் வாழ்ந்த அந்த மனிதர்கள் அணிந்திருந்த அந்த அணிகலன்கள், ஆடைகள், கல்வி கலைகளில் கண்ணோஜியில் வாழ்ந்த மக்கள் காட்டிய அந்த விருப்பம், இது எல்லாத்தையுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு யுவான் சுவாங் அவருடைய சியூகிங்கிற நூலில் சொல்லியிருக்கார். இங்கே யுவான் சுவாங்குடைய கூற்றுப்படி ஹர்ஷர் காலத்தில் இருந்த அந்த நகரங்கள் எல்லாம் வெளிப்புற மதில்களையும் உட்புற நுழைவாயில்களையும் கொண்டிருந்ததாம். மதில்கள் வந்து அகலமாகவும் உயரமாகவும் இருந்த போதிலும் வீதிகளும் தெருக்களும் குறுகி இருந்ததுன்னு சொல்லப்படுது. அங்கே வசிப்பிட இல்லங்கள் இருக்கு இல்லையா, அந்த வசிப்பிட இல்லங்களும் சரி மாடங்களும் சரி மரத்தால் செய்யப்பட்டு சுண்ணாம்பு கலவையால் பூசப்பட்டிருந்ததாம். மரத்தால் செஞ்சு சுண்ணாம்பு கலவையால் பூசப்பட்டிருந்ததாம் அந்த இல்லங்கள், வீடுகள் மாடங்கள் எல்லாம் அப்போ மரத்தால் செஞ்சு சுண்ணாம்பு கலவையால் பூசியிருக்கிறாங்களா, ஹர்ஷர் காலத்தில் தான் இப்படி இருந்ததுன்னு யுவான் சுவாங்குடைய குறிப்பு மூலமா நமக்கு தெரியுது. அதே சமயம் சுத்தத்துக்காகவும் சுகாதாரத்துக்காகவும் தரைகள் இருக்கு இல்லையா, பசுவின் சாணத்தால் மெழுகப்பட்டிருந்ததுன்னு சொல்லி யுவான் சுவாங்குடைய குறிப்பு சொல்லுது. பெரும் சத்திரங்கள் இருந்தது, பொது கட்டிடங்கள், பௌத்த மடாலயங்கள் இருந்தது, விகாரைகள், பௌத்த விகாரைகள் இவையெல்லாம் பெரிதாகவும் அடுக்குமாடி கட்டிடங்களாகவும் அமைந்திருந்ததாம் ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில். அவை சூளையில் சுட்ட செங்கற்கள், சிவப்பு நிற மணல் கற்கள், சலவை கற்களை கொண்டுதான் கட்டப்பட்டது இந்த பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம். வீடுகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இல்லங்களுக்கு மாடங்களுக்கு என்ன பண்ணாங்க, மரத்தால் செய்யப்பட்ட சுண்ணாம்பு கலவையால் பூசப்பட்டது. இதுவே வந்து எடுத்துக்கிட்டால் பொது கட்டிடங்கள், பெரும் சத்திரங்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள், பௌத்த மடாலய விகாரைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து சுட்ட செங்கல்லாலையும் சிவப்பு நிற மணல் கற்களாலையும் சலவை கற்களாலையும் தான் கட்டப்பட்டிருக்கு. ஹர்ஷர் கங்கை ஆற்றின் கரையில் பல பௌத்த விகாரங்களையும் பௌத்த மடாலயங்களையும் பௌத்த ஸ்தூபிகளையும் கட்டுவித்தார் ஹர்ஷர். எல்லா யுவான் சுவாங்குடைய குறிப்பு மூலயமா தான் தெரிஞ்சுக்கிறோம். பயணிகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், ஏழைகள் இவங்களுடைய நலனுக்காகவே ஹர்ஷர் வந்து தர்ம நிறுவனத்தை கட்டினார். ஹர்ஷர் தர்ம சத்திரங்கள் கட்டினார். குறிப்பாக ஹர்ஷர் வந்து மருத்துவமனைகளையும் கட்டியிருக்கிறார். அசோகர் வந்து விலங்குகளுக்கே மருத்துவமனை கட்டினவர் அசோகர்னு படித்தோம். இந்த ஹர்ஷர் இருக்கார் மருத்துவமனைகள் இவங்களுக்காக மக்களுக்காக கட்டியிருக்கிறார். சிறு சிறு நகரங்களில் இலவச மருத்துவமனைகளும் தர்ம சாலைகளும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. பயணிகளும் அந்த வெளியாள்களும் அங்கே தங்கி இலவச மருத்துவ சிகிச்சையை பெற்றாங்க. அப்படிப்பட்ட ஆட்சியாக இருந்திருக்கு பாருங்கள் ஹர்ஷருடைய ஆட்சி. ஹர்ஷரோட மத கொள்கையை பற்றி பார்ப்போம். ஹர்ஷர் கிபி 631 வரைக்குமே அவர் சிவ வழிபாடு, சிவனை தான் வழிபட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் இவங்களுடைய சகோதரி இருக்காங்க பாருங்கள் ராஜஸ்ரீ, அவங்களாலையும் அதே போல் யுவான் சுவாங்குங்கிற அந்த பௌத்த துறவியாலையும் தான் பௌத்த சமயத்தை வந்து இவர் தழுவ வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார் ஹர்ஷர்.
ஹர்ஷர் பின்பற்றியது எதுன்னு கேட்டால் மகாயான பௌத்த பிரிவை தான் ஹர்ஷர் பின்பற்றினார். ஹர்ஷர் பௌத்த பிரிவை பின்பற்றினாலும் அவர் வந்து எல்லா மதங்களையும் ஆதரிக்கிறவராக இருந்தார். அந்த மதங்களை சார்ந்த அறிஞர்களின் சொற்பொழிவுகளுக்கும் ஏற்பாடு செய்திருந்தார், சொற்பொழிவுகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தார் ஹர்ஷர். ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில் விலங்குகளை கொள்வதும் மாமிசம் உண்பதும் தடை செய்யப்பட்டிருந்தது. ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில் தான் ஹர்ஷர் வந்து இரண்டு பௌத்த கூட்டங்களை வந்து நடத்தியிருக்கிறாரு, பௌத்த மத கூட்டத்தை நடத்தினார். 643 அந்த ஆண்டில் தான், கிபி 643 ஆண்டு தான் இரண்டு பௌத்த கூட்டத்தையும் நடத்தியிருக்கிறாரு ஹர்ஷர். முதலாவதாக எங்கே நடத்தினாருன்னு பார்த்தீங்கன்னா அது கன்னோஜி, ரெண்டாவதாக நடத்தினது தான் வந்து பிரயாகைன்னு சொல்லணும். இந்த கன்னோஜி கூட்டத்தில், குறிப்பாக கன்னோஜியில் நடந்த அந்த பௌத்த கூட்டத்தில், காமரூபம்னா அசாம்னு சொல்லுவோம், அந்த காமரூபத்து அரசன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து பாஸ்கரவர்மன் பேர். காமரூபத்து அரசன் பாஸ்கரவர்மன் கன்னோஜி கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார். அவர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட அவரையும் சேர்த்து மொத்தமாக ஒரு 20 அரசர்கள் வந்து கன்னோஜி கூட்டத்தில் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. கண்ணுனா ரெண்டு கண் இருக்கும், ரெண்டு பக்கத்தில் அந்த 0 போடுங்க, அப்போ 20. அந்த 20 அரசர்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா கன்னோஜியா பிரயாகையான்னு வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது நமக்கு, சரியா? கன்னோஜியில் தான் அந்த 20 அரசர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதே கன்னோஜி கூட்டத்தில் தான் பௌத்தம், சமணம், வேதம் கற்ற பல மாநிலத்தைச் சேர்ந்த அறிஞர்களும் பலரும் அங்கே வந்து கூடினாங்க, கன்னோஜி கூட்டத்துக்கு கூடினாங்க. கன்னோஜி கூட்டத்தில் பாருங்கள், தங்கத்தாலான ஒரு புத்தர் சிலை ஒரு மடாலயத்தில் புனித சடங்குடன் நிறுவப்பட்டது. இந்த புத்தருடைய சிலை பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் இருக்கும். அந்த 3.5 உயரம் கொண்ட அந்த புத்தருடைய சிலையை ஊர்வலமாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அந்த ஊர்வலத்தில் காமரூபத்து அரசன் இருக்கான் இல்லையா, பாஸ்கரவர்மன், அப்புறம் ஹர்ஷரும் கலந்துக்கிறாங்க, சரியா? மொத்தமாக 20 அரசர்கள்னு நம்ம சொல்லியிருக்கோம். இவங்க எல்லாருமே, ஹர்ஷரும் அந்த 20 அரசர்களுமே கலந்துக்கிறாங்க. அந்த கன்னோஜி கூட்டம் அந்தளவுக்கு சிறப்பாக நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. பிரயாகை பௌத்த மத கூட்டம் ஹர்ஷருடைய ஆட்சியில், ஹர்ஷர் 5 ஒரு முறை இந்த மகா மோட்ச பரிஷத்துன்னு சொல்லக்கூடிய பௌத்த மத கூட்டத்தை எங்கே கூட்டினார்னு கேள்வி வரும், அது பிரயாகையில் தான் கூட்டினார். மகா மோட்ச பரிஷத் அதனுடைய கூட்டத்துக்கு பேர். பிரயாகையில் 5 ஒரு முறை வந்து கூட்டுறாரு ஹர்ஷர். இந்த கூட்டத்தில் தான் அவர் சேகரித்த செல்வத்தை எல்லாம் பௌத்த மதத்தினர், வேத அறிஞர்கள், ஏழைகள்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கறது மிக முக்கியமான விஷயமாக இருந்தது. அந்த கூட்டம் நடந்த 4 புத்த துறவிகளுக்கு எண்ணற்ற பரிசு பொருட்களை வந்து வழங்குவார் ஹர்ஷர். பௌத்த மத கொள்கைகள் இந்து சமூகத்தில் ஆழமாக ஊடுருவி இருந்ததுன்னு சொல்லி யுவான் சுவாங்கு சொல்லியிருக்கிறார். ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு முழுமையான வழிபாட்டு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு இருக்குது. எல்லா மதங்களுக்கும் நடுவில் ஒரு சமூக நல்லிணக்கம் நிலவியது ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில். ஹர்ஷர் கற்ற அறிஞர்களை, அதாவது வேதம் கற்ற அறிஞர்களை, புத்த பிட்சுகளை, இவங்களை எல்லாரையுமே சமமாக தான் பாவித்து கொடைகளையும் சமமாக பகிர்ந்து கொடுத்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹர்ஷர் வந்து வேத மதத்தை தான் சிவனை வழிபட்டார் ஃபஸ்ட்டு, அடுத்ததாக தான் பௌத்த சமயத்துக்கு மாறினார். அதனால் ரெண்டு மதத்தையுமே அவர் ரெண்டு கண்ணு மாதிரி நடத்தினார் ஹர்ஷர். ஹர்ஷர் காலத்தில் சாதி அமைப்பு முறை பற்றி சொல்கிறாங்க. இந்து சமூகத்தில் தான் சாதி அமைப்பு வலுவாக இருந்தது. யுவான் சுவாங்குடைய கூற்றுப்படி சமுதாயத்தினுடைய 4 தொழில்கள் பாருங்கள், 4 தொழில்கள் முற்காலத்தில் இருந்ததை போலவே தொடர்ந்து வந்தது. இந்த 4 இருந்ததுன்றதை யுவான் சுவாங் வந்து பதிவிட்டு சொல்கிறார். மக்கள் பிறரை வஞ்சிக்காமல் நேர்மையுடன் நடந்து கொண்டார்களாம். கசாப்பு கடையினர் ஒரு பக்கம், மீனவர்கள், நடனக்காரர்கள், துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர் நகரத்திற்கு வெளியே வசித்தாங்களாம். சாதி அமைப்பு வந்து இறுக்கமாக காணப்பட்ட போதிலும் சமுதாயத்தினுடைய பல்வேறு பிரிவினர் மத்தியில் மோதல்கள் எதுவுமே கிடையாது, சாதி மோதல்கள் எதுவும் நடக்கலை ஹர்ஷர் காலத்தில், ஆனால் சாதிகள் இருந்தது. பெண்கள் நிலை, ஹர்ஷர் ஆட்சி காலத்தில் பெண்கள் நிலையை பற்றி யுவான் சுவாங் வந்து பதிவிட்டு சொல்லியிருக்கிறாரு. பெண்களின் நிலை குறித்து பார்த்தீங்கன்னா திருமண முறைகள் குறித்து தகவல்களையும் நமக்கு தராரு யுவான் சுவாங். பெண்கள் முகத்திரை அணியும் வழக்கம் இருந்துதான், ஹர்ஷர் காலத்திலே முகத்திரை அணியும் வழக்கம் பெண்கள்கிட்ட இருந்திருக்கு.
ஆனால் இந்த முகத்திரை அணியும் பழக்கம் வந்து உயர்ந்த வகுப்பினர் மத்தியில் முகத்திரை அணியும் வழக்கம் இல்லை. அது எப்படின்னு சொன்னால், யுவான் சுவாங் வந்து சொற்பொழிவு பேசும்பொழுது ராஜஸ்ரீ வந்து முகத்திரை அணிந்திருக்கவில்லை என்று யுவான் சுவாங் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் நடைமுறையில் இருந்திருக்கிறது என்று யுவான் சுவாங் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, ராஜஸ்ரீயுடைய கணவர் தான் இறந்துட்டார்ல, அப்போது ஹர்ஷருடைய சகோதரி ராஜஸ்ரீயுடைய கணவர் தான் இறந்துட்டார்ல, அப்போ ராஜஸ்ரீ உடன்கட்டை ஏறி இருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த ஒரு விஷய கேள்விக்குறியாக தான் அந்த இடத்துல இருக்குது. அப்போ ராஜஸ்ரீ போன்ற அந்த அரச குடும்பத்தில் அந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். சாதாரண மக்கள்கிட்ட அந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்திருக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பாருங்கள், ராஜஸ்ரீ ஹர்ஷர் இவங்களுடைய அப்பா தானே அந்த பிரபாகர வர்தனர். அந்த பிரபாகர வர்தனர் இறந்த உடனே பிரபாகர வர்தனருடைய மனைவி, அதாவது ராஜஸ்ரீ ஹர்ஷருடைய அம்மா, அவங்க தான் அந்த யசோமா தேவி இருக்காங்கள்ல, அவங்க பிரபாகர வர்தனர் இறந்த உடனே யசோமா தேவியும் உடன்கட்டை ஏறி உயிரை மாய்த்து கொண்டார்னு ஒரு செய்தி இருக்குது. யசோமதி தேவி இங்கே உடன்கட்டை ஏறியிருக்காங்க. ஹர்ஷர் காலத்தில் வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னு சொல்லும்பொழுது, இதையும் யுவான் சுவாங்குடைய குறிப்பிலிருந்து தான் நம்ம எடுக்கிறோம். ஹர்ஷர் ஆட்சி காலத்தில் மக்களின் வாழ்க்கை முறை குறித்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மக்கள் எளிமையாக வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. குறிப்பாக பருத்தி ஆடை பட்டிலான வண்ண ஆடைகளையும் அணிந்திருக்காங்க. மெல்லிய ரக துணிகளை வந்து தயாரிக்கும் கலை வந்து செம்மைப்பட்டிருந்தது. மெலிசாக இருக்கக்கூடிய அந்த துணியை தயாரிக்கும் கலை வந்து ஹர்ஷர் காலத்தில் செழிப்பாக இருந்திருக்குது. இங்கே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரெண்டு பேருமே தங்களை அலங்கரித்து கொள்ள தங்கத்தையும் வெள்ளி அணிகலன்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அரசர்கள் வந்து சிறப்பான அணிகலன்களை வந்து அணிஞ்சிருக்காங்க. மலர் மாலைகள், அரிய வகை கல் பதித்த அந்த மாலைகள், மோதிரங்களாக இருக்கட்டும், காப்புகள், பதக்கங்கள் முதலியவை அரச அணிகலன்களில் சில. செல்வந்தனாக இருக்கக்கூடிய அந்த வணிகர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த செல்வ வணிகர்கள் கைகளிலும் காப்புகளை வந்து அணிஞ்சிருக்காங்க. பெண்கள் அழகு சாதன பொருட்களை வந்து பயன்படுத்திருக்காங்க. அப்போவே அழகு நிலையம்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள் அழகு நிலையம்னு வச்சுக்கோங்க. ஹர்ஷர் காலத்திலேயே, ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில் உணவு பழக்கங்களை பற்றி பார்ப்போம். உணவு பழக்கங்கள், இந்தியர்கள் பெரும்பாலுமே வந்து மரக்கறி உணவு பழக்கத்தை வந்து கொண்டிருந்ததாகவே யுவான் சுவாங் குறிப்பிட்டு சொல்கிறாரு. மரக்கறி உணவு பழக்கத்தை, சமையலில் வெங்காயம் பூண்டு இவையெல்லாம் அரிதாக தான் பயன்படுத்தப்பட்டது, பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் அரிதாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. உணவு தயாரிப்பில் வந்து சர்க்கரை, பால், நெய், அரிசி ஆகியவற்றினுடைய பயன்பாடு சாதாரணமாக வழக்கத்தில் இருந்தது. சர்க்கரை, பால், நெய், அரிசி இதெல்லாம். சில நேரங்களில் மீன், ஆட்டு இறைச்சி இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க மக்கள். மாட்டு இறைச்சி உண்பதும் வேறு சில விலங்குகளின் இறைச்சியை உண்பதும் தடை செய்யப்பட்டு இருந்தது ஹர்ஷர் காலத்தில். ஹர்ஷர் காலத்தில் குறிப்பாக வந்து விலங்குகளை கொல்லக்கூடாது, உணவு உண்ணக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் இவர் பௌத்த சமயத்துக்கு மாறினதுக்கப்புறம் சொல்லியிருப்பார். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இதை தான் கவனமாக தெரிஞ்சுக்கணும். மீனும் ஆட்டு இறைச்சியும் உட்கொள்ளப்பட்டது. ஹர்ஷர் காலத்தில் கல்வி வந்து மட ஆலயங்களில் தான் கல்வி போதிக்கப்பட்டது. கற்றல்ங்கிறது இங்கே மதம் சார்ந்த ஒன்றாக கல்வி இருந்தது. மதம் சார்ந்த பல நூல்களும் இயற்றப்பட்டது. வாய்மொழியாக தான் வேதங்கள் வந்து கற்பிக்கப்பட்டது. ஏட்டில் எழுதப்படவில்லை அந்த வேதங்கள். சமஸ்கிருதம்னு கற்றறிந்தோரினுடைய மொழியாக இருந்தது. சமஸ்கிருதம் தான் அங்கே முக்கியமான கற்றறிந்தோருடைய மொழியாக இருந்தது. படித்தவன் எல்லாம் சமஸ்கிருதம் படித்தவனுங்களா இருந்திருக்காங்க, அவங்க தான் வேதத்தை கற்றுக் கொடுப்பாங்க. கல்வி கற்கிற வயது கொடுத்துருக்காங்க, 9 முதல் 30 வயது வரைக்கும் படிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பலர் கல்வி கற்பதிலேயே தங்கள் வாழ்நாளை கழிச்சாங்களாம். அலைந்து திரியும் அந்த பிட்சுகளும் சாதுக்களும் அவர்களது அறிவுத்திறத்திற்கும் பண்பாட்டிற்கும் பெயர் பெற்று விளங்கியிருக்கிறாங்க. ஒழுக்கமும் அறிவுத்திறமும் கொண்டிருந்த அத்தகைய மனிதர்களை மக்கள் பெரிதும் மதித்தாங்க. இதெல்லாம் ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில் கல்வி. கலை இலக்கிய புரவலராக ஹர்ஷர் இருந்திருக்கிறார். ஹர்ஷர் இலக்கியம் பண்பாட்டு செயல்பாடுகளை வந்து ஆதரித்தவர். அவர் ஹர்ஷர் தன்னுடைய வருவாயில் கால் பங்கை வந்து அத்தகைய செயல்பாடுகளுக்கு செலவழிக்கிறார். இலக்கியத்திற்கும் பண்பாட்டுக்கும் ஹர்ஷர் வந்து கால் பங்கு, வருவாயில் இருக்கக்கூடிய கால் பங்கு அப்படின்னா 1/4, அதில் 1/4, அதுக்காகவே செலவிடுறாரு, இலக்கியத்துக்காகவும் பண்பாட்டுக்காகவும். ஹர்ஷ சரிதத்தையும் காதம்பரியையும் இயற்றியவர் யாருன்னு கேட்டால் பாணர். ஹர்ஷருடைய அவையில் இருந்த ஒரு முக்கியமான கவிஞர் யார்? பாணர்.
அந்த பானர் தான் ஹர்ஷசரிதமும் எழுதியிருக்கிறாரு, காதம்பரியும் எழுதினவர் பானர் தான். பேரரசர் ஹர்ஷரும் வந்து ஒரு புகழ்பெற்ற இலக்கியவாதி தான். எப்படின்னு கேட்டால் ஹர்ஷர் எழுதியது தான் அந்த நாடக ஆக்கங்கள், குறிப்பாக பிரியதர்சிகா, ரத்னாவளி, நாகநந்தான்னு சொல்லிட்டு இவருடைய நாடகங்கள் தான் இது எல்லாமே. ஹர்ஷர் கல்விக்காக கொடையளித்திருக்கிறார். ஹர்ஷர் தாராளமாக கல்விக்காக கொடையை அள்ளி கொடுத்தவர் ஹர்ஷர். கோவில்களும் சரி மட ஆலயங்களும் கல்வி மையங்களாக விளங்குச்சு. ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில் கல்வி போதிக்கக்கூடிய மட ஆலயமாக இருந்தது எது எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக கன்னோஜி, தலைநகரமாக இருந்த கன்னோஜி, கயா, ஜலந்தர்னு ஒன்று, மணிப்பூர்னு ஒன்று, இந்த நான்கு இடங்களுமே மிக முக்கியமான கல்வி மட ஆலயமாக இருந்திருக்கு. ஜலந்தர், மணிப்பூர்லாம் ஹர்ஷருடைய ஆட்சி காலத்திலே தான் அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து உச்சநிலையிலிருந்து கல்வி கொடுப்பதில். நாலந்தா பல்கலைக்கழகம் முதலாம் குமாரகுப்தரால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில் புகழின் உச்சியவே தொட்டுதுன்னு சொல்லலாம். அதை பற்றி நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி யுவான் சுவாங்குடைய குறிப்பு மூலயமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பௌத்த மதத்தை தான் அது, பௌத்த கல்வியை கொடுக்கக்கூடியதான் நாலந்தா பல்கலைக்கழகம். பௌத்தத்துக்கு மிக முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. சீனா, ஜப்பான், மங்கோலியா, இலங்கை, திபெத் போன்ற நாடுகள் எல்லாம் பௌத்தத்தை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸ் இதெல்லாம். மேலும் அந்த மத்திய கிழக்காசியா, தென் கிழக்காசிய நாடுகளிலிருந்து சிலவற்றிலிருந்தும் மாணவர்கள், அறிஞர்கள் எல்லாருமே அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வந்து தங்கி கல்வி கற்றாங்கன்னு சொல்லி யுவான் சுவாங்கின் வருகையின் போது கண்ணால் பார்த்த விஷயத்தை யுவான் சுவாங் குறிப்பு மூலயமா எழுதியிருக்கிறார். யுவான் சுவாங்கு நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்த பொழுது யார் அந்த பௌத்த மத அறிஞர், நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய தலைவராக இருப்பார், அந்த அறிஞர் யார், யுவான் சுவாங்குடைய சமகாலத்தில் இருந்த பௌத்த மத அறிஞர் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த தலைவர் யாருன்னு கேட்டால் சிலாபத்ரர். சிலாபத்ரர் அப்போ நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 10,000 மாணவர்களை கொண்டிருந்ததான் ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில். எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் முக்கியமான அரசின் ஆதரவு பெற்ற முக்கியமான ஆசிரியர்கள் யார் யாருன்னு பார்த்துருவோம். தர்மபாலர், காஞ்சிபுரத்திலிருந்து போனவர் தர்மபாலர், சந்திரபாலர், சீலபத்ரர், பத்திரஹரி, ஜெயசேனர், தேவாகரர், மாதங்கர், இவங்க எல்லாருமே அரசின் ஆதரவு பெற்ற ஆசிரியர்கள் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தவங்க. ஹர்ஷருடைய மறைவுக்கு பிறகு என்னவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கங்கை யமுனா நதிகளுக்கு இடைப்பட்ட முக்கியமான அந்த பகுதிக்காக 3 பேர் வந்து சண்டை போடுறாங்க. அந்த 3 பேர் யாருன்னு கேட்டால் பிரதிகாரர்கள். இந்த பிரதிகாரர்கள் வந்து ஜலோர் ராஜஸ்தான், பாலர்கள் வந்து வங்காளம், 3வதா ராஷ்டிரகூடர்கள் வந்து தக்காணம். இந்த 3 பேருக்கு நடுவில் அந்த மும்முனை போட்டி வந்து இந்த இடத்துல நடக்குது. கங்கை சமவெளியினுடைய, கங்கை சமவெளி அது குறிப்பாக கிழக்கு கங்கை சமவெளியினுடைய பறந்து விரிந்த பகுதியை பாலர்கள் வந்து கைப்பற்றிடுறாங்க. பாலர்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இந்த பாலர்கள் வேளாண்மையின் மூலமாக ஈட்டிய வருவாயை தவிர பாலர்கள் என்ன பண்ணாங்க வருவாய்க்குன்னா, தென்கிழக்கு ஆசியா நாடுகள் கூட வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க. இதன் மூலமாக வர வருவாயை ஈட்டினாங்க. வங்காளத்தில் பரவியிருந்தது பௌத்த மதம். அந்த பௌத்த மதம் கிழக்கு இந்தியாவுக்கும், அதாவது சொல்லணும்னா ஜாவா, சுமத்ரா ஆகிய நாடுகளுக்கும் இடையிலான இணைப்பாக இருந்தது. அதாவது பாலர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஜாவா, சுமத்ரா போன்ற நாடுகளுக்கும் பௌத்த சமயம் பரவ ஆரம்பிச்சதுன்னு சிம்பிளாக சொல்லலாம்.